ஹைஹாய்ஸ் இனி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன் கோயிங்கில் போயிட்டு இருக்க ஒரு நியூ ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போறோம் என்ன தொடர்ந்து ஹிஸ்டாரிக்கலாக வருதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த ட்ராமா வந்து உண்மையாவே சூப்பர்வா இருக்கு அதனாலதான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் இந்த ட்ராமா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்பறேன் சரி வாங்க டிராமாக்குள்ள போயிடலாம் இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பல்லாக்கிலேருந்து இருந்து ஒரு லேடி இறங்குறாங்க இவங்க தான் இந்த ட்ராமாவோட குயின்னு இவங்க வந்து கோம ஹாப்பி வந்து கையில கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு பார்த்தா அங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அதுல பையனை மட்டும் இவங்க கூட்டிட்டு போயிருங்க இவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் மாட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீ அவனை பார்க்கவே கூடாது இனிமே இந்த மாதிரி நான் உனக்கு கொடுறது கூட தயங்க மாட்டேன்ன்ற மாதிரி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த பல்லாக்குல கூட்டிட்டு வர்றது வந்து வேற யாருமே இல்ல இவங்களோட பையன் அவன் கேக்குறான் அவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்கும் ஓ உன்னோட ஃப்ரெண்டு கூட தான் தூங்கிட்டு இருப்பாங்களான்ற மாதிரி வேற கேட்டு இருக்காங்க அப்போ அவன் சொல்றான் இதுக்கே நீங்க இப்படி பண்றீங்க அப்பாக்கு பத்து ஒய்ஃப் இருக்கு நீங்க ஏதாவது கேட்டீங்களான்ற மாதிரி சொல்லும்போது போது அப்ப வேணும்னா நீ கிங் ஆயிட்டு என்ன வேணா பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண இங்க ஒருத்தங்களை காட்டுறாங்களே இவங்க தான் குயின் தவாகர் இவங்க வந்து கிங்கோட அம்மா இப்போ இவங்கள பாக்குறதுக்காக கிரௌன் பிரின்ஸ் கிரௌன் பிரின்சஸ் வந்திருக்காங்க இவங்களை எல்லாம் பார்த்த உடனே குயின் தவாகர் வந்து சொல்றாங்க இனிமே எனக்கு என்ன வேணும் நீங்களா இருக்கிறதே எனக்கு போதும் இனிமே நான் இறந்தா கூட அது கவலைப்பட மாட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கிரௌன் பிரின்ஸ் வந்து சொல்றாரு நீங்க பிள்ளை பேசாதீங்க நீங்க நல்ல உடல் நலத்தோட எப்பவுமே நல்லா இருப்பீங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணா இங்க குயின் வந்து கேக்குறாங்க எங்க சங்கனம் மாதிரி கேட்கும் அவங்க சொல்றாங்க சங்கனம் வந்து இந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு அவனதான் இவங்க தேடிட்டு போயிட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னா அரசரோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து அவங்க உங்க பசங்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க நம்ம குயின் வந்து கேக்குறாங்க எல்லாருமே போயிட்டாங்களா வேற யார் இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது கடைசி பையன் இங்க இருக்கான்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப குயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்க எழுப்பி கூட கலப்பி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க குயின் ஓடுற ஸ்பீட வந்து யாராலுமே மேட்ச் பண்ண முடியல அங்க வந்து அரசரே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அரசர் பின்னாடி இவங்களும் போயிட்டு அவங்களோட பையனை வேற உட்கார வச்சிருக்காங்க அவங்க பார்க்கும்போது பக்கத்துல வந்து சங்கம் இன்னும் வரவே இல்லைன்ற மாதிரி வேற பாத்துறாங்க அப்படி இவங்களும் அரசருக்கு வந்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அரசர் பக்கத்துல போய் உட்காந்துறாங்க இங்க அரசர் வந்து அவங்க பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது போது அங்க இருக்கு எல்லாருமே வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அரசர் சொல்றாரு என்னோட பசங்களை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு நீங்க எல்லாரும் எல்லாருமே வந்து புத்திசாலியா இருக்கீங்கன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு கடைசியில இவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கறது எல்லாமே முடிஞ்சிடுச்சு கரெக்டா அப்போதான் வந்து சொன்னமே அந்த இடத்துக்கு வரான் அவன் வந்த உடனே எல்லாருக்குமே வந்து முகமே மாறிடுது அப்ப அங்க இருக்க காங்கு பைன்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க இவன் எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வருவோம் போல இருக்கேன்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண இங்க கிரௌன் பிரின்ஸுக்கும் அதே மாதிரி தான் டெஸ்ட் நடக்குது இங்க இருக்க மேல் அதிகாரிகள்லாம் வந்து நம்ம கிரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க அதுக்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணணும் இங்க கிரௌன் பிரின்ஸ் நல்லா தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஆன்சர் பண்றதை பொறுத்து தான் அதிகாரிகள் வந்து இவருக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படியே கட் பண்ண இங்க எல்லா பிரின்ஸுக்கும் வந்து படிப்பு சொல்லி குடுக்கறது வந்து முடிஞ்சிடுச்சு அங்க நடந்து வர்றது எல்லாமே வந்து காங்கு பைன்ஸ் எல்லாருமே வந்து அரசரோட ஒய்ஃப் அப்ப அவங்க எல்லாருமே வந்து குயின் தவாக இருக்க வந்து மதிப்பு செலுத்திட்டு தான் போறாங்க அப்ப கடைசியா வரவங்க வந்து கான்சர்ட் ஆவாங்க அவங்க வரும்போது குயின் தவாகர் வந்து சொல்றாங்க நீயும் நானும் ஏதாவது டைம் கிடைச்சா பேசலாமன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காங்க அப்ப குயின் வந்து சரி நான் இங்க போனோன்ற மாதிரி கிளம்பும்போது குயின் தவாகர் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ன்ற மாதிரி வேற சொல்லிடுறாங்க அப்ப என்ன சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும் போது உன்னோட பசங்களை பத்தி தான் பேசணும் அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுல இருக்கானுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து உங்களோட பேரை பசங்க அவங்களே அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கும் போது இன்னைக்கு வந்து லேட்டா வந்திருக்கா உன்னோட கடைசி பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான் இன்னொருத்தவங்க வந்து கவனிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கிசாங் மட்டும் தான் கவனிச்சா ஆனா அவனுமே வந்து உய்சாங் அளவுக்கும் போகும் அளவுக்கும் கவனிக்கலன்ற மாதிரி வர சொல்லிடுறாங்க அப்ப குயின் வந்து அவங்களோட பசங்களை வந்து விட்டு கொடுக்கறதாவே இல்ல அவங்க சொல்றாங்க உங்க பையன் கிங் வந்து சுங்வான்ல தானே படிச்சாரு அவர் எப்படி படிச்சாருன்ற மாதிரி வர கேட்டுறாங்க என்ன பேசிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது என்னோட பசங்க வந்து இப்போ இப்படி தான் இருப்பாங்க ஆனா அவனுக்கு எல்லாருமே வந்து ஒரு திறமசாலி ஒரு நல்ல தான் வருவாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க அப்ப குயின் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு நாங்க எந்த போனோன்ற மாதிரி சொல்லும்போது குயின் தாவகர் வந்து கேக்குறாங்க அப்படி என்ன உனக்கு வேலை இருக்கு எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்குன்ற மாதிரி கேக்கும் போது நான் போய் கிரான்பிரன்ஸ் டீச்சர் கிட்ட போய் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சுத்தமாவே செட் ஆகாது இவங்க எப்படி பேசுறாங்களோ தான் இவங்களும் பேசிட்டு வந்துறாங்க அப்ப இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது மெய்டு வந்து சொல்றாங்க நீங்க ஏன் குயின் கிட்ட அப்படி பேசினீங்க கொஞ்சம் மரியாதையா பேசிருக்கலாம்ல மாதிரி கேக்கும் அவங்க என்னோட பசங்களை பத்தி அப்படி பேசினா நானும் அப்படி தான் பேசுவேன்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு வந்துட்டு இவங்க அப்படிலாம் சொல்லிட்டே வந்துட்டு போது சடனா நீட்டு யூ டன் எடுத்து வேற கிளம்பிடுறாங்க இவங்க எங்க போயிருக்காங்கன்னா கிரௌன் பிரின்ஸோட டீச்சரை பாக்க தான் போயிருக்காங்க அப்ப கிரௌன் பிரின்சோட டீச்சர் சொல்றாரு இன்னைக்கு நல்லாவே மதிப்பெண் எல்லாம் வாங்கிருக்காரு இது வரைக்கும் இவர் அவுட்ஸ்டாண்டிங் வந்து வாங்கல இப்பதான் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்ப குயின் வந்து கிரௌன் பிரின்ஸ் வந்து சொல்றாரு நீங்க சந்தோஷப்படுறது தாமா என்னோட வெற்றி என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படியே சங்கம் வந்து உயிசாங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு தடவை வந்து எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினானா உன்னோட பள்ளிகளை எல்லாம் மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு வேற குயின் தாவகர் வர வந்து அவங்க வந்த உடனே இவங்க சண்டை போடுறதை வேற நிறுத்திடுறாங்க என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் போது இவங்க நாலு பேருமே எதுவுமே சொல்ல மாட்டேறானுங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க உயிசாங்க வந்து அவங்க அம்மா கூடிய வேற அனுப்பி விட்டுறாங்க அப்ப இவங்க வந்து இவங்க நாலு பேர்கிட்ட வந்து கேக்குறாங்க என்ன உங்களுக்கு குயினோட பசங்க சொல்லிட்டு ரொம்ப திமிரேறி போயிருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு அவன் வந்து உங்களோட தம்பி மாதிரி தானே அவனையே போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க வேற முட்டி போட சொல்லிட்டு போயிடறாங்க அப்ப அந்த கோர்ட் லேடி வந்து சொல்றாங்க அவங்களையே இப்ப முட்டி போட சொன்னீங்க மழை வேற வர போகுது அவங்களுக்கு எதாவது ஆயிட போகுதுன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப உடனடியா நீ குயின போயிட்டு என்ன பார்க்க வர மாதிரி சொல்லணும் சொல்லிடுறாங்க அப்படி கட் பண்ணா இங்க குயினோ குரான் பிரின்ஸ் பேசிட்டு நடந்து வந்துட்டு போது குயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னோட நாலு தம்பையும் நினைச்சா தாண்டா பயமா இருக்கு எல்லாருமே அவங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அம்மா என்னோட தம்பிங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட தவிர ஏன்னா அவனுக்கு உண்மையாவே திரும்பசாலி அவனுங்களே எல்லாத்தையும் பார்த்து பானுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நீ இப்படி சொல்லும்போது போது தாண்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போது பின்னாடி பார்த்தா குரோன் பிரின்ஸ் வந்து அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான் அப்படியே அந்த இடத்துல வேற மயக்க போட்டு விழுந்துறான் இவங்க போயிட்டு யாராவது மருத்துவரை கூப்பிடுங்கன்ற மாதிரி வேற சமையல் பயந்துறாங்க இங்க குயின் வந்து கிரான் பிரின்ஸ் பாத்துட்டு போது அந்த இடத்துக்கு வந்து குயின் தவாகரோட கோட் லேடி வந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நான் குயினை பாக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க குயின் வந்து இப்போ யாரையும் பார்க்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி தான் கேக்குறாங்க குயின் தாவகர் வந்து குயினை எப்பவே மீட் பண்ணி பேசணுமா குயினை வந்து வர சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லும்போது நான் குயின் கிட்ட அந்த விஷயத்த சொல்றேன் நீங்க வந்து போன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க அப்படியே கட் பண்ணா கான்சோட் தான் கேட்டாங்க அவங்க வந்து அவங்க பையனை வந்து பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க நீ எப்படி அவங்களை வந்து தப்பா பேச முடியும் அவங்க வந்து எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு குயின்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவன் சொல்றா நீங்க வந்து குயின் ஆகணும் நான் கிரௌன் பிரின்ஸ் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையான்ற மாதிரி கேட்கும் நான் வந்து அரசருக்கு வந்து மொதல் பையன் ஆனாலுமே நான் வந்து கிரௌன் பிரின்ஸ் ஆகலன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நீ கிரௌன் பிரின்ஸ் ஆகணும்னா எந்த பிரச்சனையும் நீ மாட்டாம தான் ஆகணும்ன்ற மாதிரி வேற இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்க கிரௌன் பிரின்ஸ் பாக்குறதுக்காக மருத்துவர் வேற வந்திருக்காரு அவர் வந்து செக் பண்ணி பார்க்கும் போது சொல்றாரு நான் சொல்றது வந்து தப்பா இருக்குமா சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு அந்த தான் இவரோட ரத்த அழுத்தம் வந்து குறையுது அப்புறம் மயக்கலாம் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த நோய் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கிரௌன் பிரின்ஸ் டேன்றவங்களுக்கும் இருந்தது அவருமே இறந்து போயிடாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாரு சரி இப்போ நீங்க சொல்லுங்க இதால கிரௌன் பிரின்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுல இது குணப்படுத்துறதுக்கு வந்து மருந்து இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி இந்த கிரௌன் பிரின்ஸ் டேயுனுக்கு வந்த நோய் தான் இதுவுமே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவர் வந்து சோங்கு கியாங்ன்ற மருத்துவர் தான் வந்து டேயுன் இளவரசருக்கு வந்து வைத்தியம் பார்த்தாரு அவருக்கு வந்து இதுக்கு என்ன மருந்து தேவைப்படும் தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு இங்க குயின் வந்து அரசரை பார்க்கலாம் சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்போ மெய்டு வந்து கேட்கிறாங்க இந்த மாதிரி கிரௌன் பிரின்ஸுக்கு இருக்க உடல்நலத்தை பத்தி நீங்க அரசர்கிட்ட சொல்லுவீங்களான்ற மாதிரி கேட்கும் முதல்ல சோங்கு கியாங்ன்ற மருத்துவர் வந்து முதல்ல பார்க்கணும் அவர் வந்து என்ன மாதிரி தான் சொல்றாரு வந்தாலும் சொல்லுவேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து அரசரை பார்க்கலாம் சொல்லிட்டு வரும்போது அரசர் வந்து இப்போ பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பின உடனே இவங்க வந்து கரெக்டாக குயின் தவாகர் தான் பார்க்க வராங்க அப்போ குயின் தவாகர் வந்து வாசல்லே தான் நின்றுட்டு இருக்காங்க குயினை பார்த்த நான் கூப்பிட்டு நேரத்துக்கு இப்போ தான் வருவியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க சரிவா உள்ள போய் பேசலாம்ன்ற மாதிரி கூப்பிடும்போது நான் உள்ளலாம் வரல இங்கேயே சொல்லுங்க எதுவாக இருந்தாலும்ன்ற மாதிரி சொல்லும்போது நீ என்ன அவ்வளோ பிஸியாக இருக்குன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காங்க உன்னோட பசங்க வந்து உயிசாங்க போட்டு அடிச்சனால அவங்களுக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொன்ன குயின் வந்து கரெக்டாக அங்கே தான் போகிறாங்க இவங்க வந்து மழையிலேயே உட்காந்துட்டு இருக்கனால ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடுது அப்ப மூவான் சொல்ற நீ அவனை அடிக்கலனால நானே அவனை போட்டு அடிச்சிட்டு இருப்பேன்ன்ற மாதிரி வேற கோவத்துல பேசிட்டு இருக்கான் அப்படியே ரொம்ப குளிரும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து குயினே வந்துறாங்க நீங்க முதல்ல எழுந்துருங்கன்ற மாதிரி சொல்லும்போது போது வந்து எழுந்துக்கவே மாட்டானுங்க குயின் தவாகர் வந்து எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க மாதிரி சொல்லும்போது நான் சொல்றதை கேளுங்க முதல்ல நீங்க அவங்க இடத்துக்கு வந்து இங்க வந்து போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிடறாங்க அப்படியே கட் பண்ணா குயின் வந்து நைட் முழுக்கமே கிரௌன் பிரின்ஸ் தான் இருக்காங்க அப்படியே வீடியோவும் செஞ்சிடுது இங்க அரசரோட வைஃப் எல்லாருமே வந்து குயின் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து புதுசா காங்குபைன் ஆனவங்களும் ஒருத்தங்க வந்து வந்திருக்காங்க அப்ப குயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ நீ தான் புதுசா காங்குபைன் ஆனதா நீ வந்து இனிமே ஒழுங்கா நடந்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் இருக்க காங்குபைன்ஸ் வந்து நீ போயிட்டு அந்த பக்கம் உட்காரு நாங்களும் அஃபிஷியலா எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகி செலக்ட் ஆன காங்குபைன்ஸ் என்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க குயின் வந்து முதல்ல நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நான் உங்க எல்லாரும் எது கூப்பிட்டுருக்கேன்னா அரசர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு கிரௌன் பிரின்ஸுக்கு வந்து சப்போர்ட்டரா ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ண போறோம் அந்த போடியில வந்து எல்லா இளவரசருமே கலந்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண தான் காட்டுறாங்க ஆசிரியர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி கிரௌன் பிரின்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டரை வந்து செலக்ட் பண்ண போறோம் அதுல நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இதுல கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க வந்து நாளைக்கு மூணு மணிக்குள்ள உங்களோட நேம் டேக் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட குடுக்கணும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு இங்க எல்லா காங்க பைசா வந்து பேசுறதெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தடவை வந்து கிரௌன் பிரின்ஸ்க்கு சப்போர்ட்டரா வந்து ஒருத்தங்கள செலக்ட் பண்ண போறாங்க இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இதுல வந்து என்னோட பையனையும் வந்து நான் கலந்துக்கு வைப்பேன் அப்போதான் என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு வந்து கிரௌன் பிரின்ஸ் கூடிய கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காங்கு பையனோட பையன் பையன் தானே இப்ப கிங்கா இருக்கிறது நம்ம அரசரை தான் சொல்றாங்க அது எப்படி காங்கு பையன் வந்து ஒரு அரசராக முடியும் இதை பற்றின சீக்ரெட் வந்து குயின் தாவாக இருக்குதான் தெரியும் நம்ம அவங்க கிட்ட கேட்டு பாக்கலாமான்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு எல்லா காங்கு வந்து எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா போயிடறாங்க அப்படியே கட் பண்ணா கான்சோட்டே வந்து குயின் கிட்ட தான் பேசிட்டு வந்துட்டு எதுக்கு இந்த தடவை வந்து கிரௌன் பிரின்ஸ்க்கு சப்போர்ட்டரா ஒருத்தங்களை வந்து செலக்ட் பண்றாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையன்ற மாதிரி கேட்கும் இது எல்லாமே அரசர் எடுக்கிற முடிவு அதுக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மட்டும் தான் செய்ய முடியும் என்னோட பையனையும் கலந்துக்க வைக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க நல்ல விஷயம் என்னோட பிளெஸிங் வந்து எப்பவுமே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வர இவங்க ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்ப கான்சோட்டே கிட்ட வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்லும்போது போது என்கிட்டயே யாரோ மாதிரி நடந்துக்கிறீங்க நான் வந்து உங்களோட மெயில் தானே இப்பதானே காங்கு ஆயிருக்கேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா இவங்க வந்து குயினோட மெய்டா இருந்ததா இப்போ வந்து காங்கு மெயினா ஆயிருக்காங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எல்லாருமே ஒரு பரிசு பொருள் எழுதிட்டு குயின் தான் வகை சொல்லிட்டு வரும்போது இவங்க எல்லாரும் மீட் பண்ணிக்கும்போது போது கேக்குறாங்க நீ தானே ஒரு முக்கியமான வேலை இருக்கு எங்கயோ போன சொன்ன இப்போ எதுக்கு இங்க மாதிரி இருக்கும் போது நீங்களும் தானே அதே மாதிரி சொன்னீங்கன்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாரும் குயிந்த வகை பாக்கலாம் சொல்லிட்டு வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து அங்க யாரோ போயிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா கான்சர்ட் டே தான் போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்துட்டு என்னோட பையன் வந்து கிரௌன் பிரின்ஸ்க்கு சப்போர்ட்டர் ஆகிறதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணா மத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருக்காதான்ற மாதிரி கேட்கும் அதெல்லாம் அதுல ஒண்ணும் நான் என்னோட பையனை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் ஒரு நல்ல படிப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கிறேன் மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கா அவங்க ஒரு புக் எடுத்து இவங்க கிட்ட குடுக்குறாங்க இதுல வந்து கிங் ஆகிறது எப்படி சொல்லிட்டு சீக்கிரம் இருக்குன்ற மாதிரி கொடுக்கும்போது போது அப்ப இவங்களும் அந்த புக் எடுக்கலாம்னு போது அவங்க புக் எடுக்கிறது வேற தடுத்துட்டு சொல்றாங்க இந்த புக் உனக்கு வேணும்னா நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்கணும்ன்ற மாதிரி வேற சொல்லிடுறாங்க அதுக்கு அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க அப்படியே கட் பண்ணா குயின் வந்து கிங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொங்கு கியாங் மருத்துவர் வந்து எங்க இருக்காரு கிரௌன் பிரின்ஸ் வந்து செக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லும்போது இப்போ அரசருக்கு வந்து கிரௌன் பிரின்ஸ் மயக்க போட்டு விழுந்ததுல எதுவுமே தெரியாது இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து ஒரு தோல் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தான் இப்போ நீ அவரை பார்க்கணும் சொல்றியா அந்த பிரச்சனை வந்து இப்ப மோசமாயிடுச்சான்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் உன்னோட கிரௌன் பிரின்ஸுக்கு சும்மா செக் பண்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா அவர் எங்கன்ற மாதிரி கேட்கும் அதுக்கு அரசர் சொல்றாரு அவர் வந்து இங்க இல்ல அவர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு என்ற மாதிரி சொல்றாரு இவர் வந்து அவரோட அம்மாவோட மாமாக்கு குயின் தாவகரோட மாமாக்கு வந்து உடம்பு சரியில்லை சொன்னாங்க அதனால தான் அனுப்பி வச்சிருக்கோன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு அப்ப குயின் கேக்குறாங்க நீங்க ஏன் புதுசா பிரின்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டர் செலக்ட் பண்ணுன்ற மாதிரி இப்போ முடிவு எடுத்தீங்கன்ற மாதிரி கேட்கும் இது வந்து அம்மா தான் சொன்னாங்க அதனால தான் நானும் பண்ணுன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு அப்ப குயின் கேக்குறாங்க எனது குயின் தாவகர் சொன்னாங்களான்ற மாதிரி வேற இவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்ப குயின் வந்து பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்களுக்கு வந்து ஒரே டவுட் டவுட்டாகவே இருக்கு இப்போ இங்க இருக்க பெரிய மருத்துவர்லாம் வந்து வெளியூருக்கு வந்து அமிச்சுட்டாங்க இப்போ வந்து இப்போ புதுசாக கிரௌன் பிரின்ஸுக்கு வந்து சப்போர்ட்டர்னு ஒருத்தங்களை வேற தேர்ந்தெடுக்கப் போறாங்க இது எல்லாமே பண்ணது வந்து அந்த குயின் தவாகர் தான் எனக்கு அவங்க ஏதோ பிளான் போடுறாங்கன்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மேய்டு வந்து சொல்றாங்க நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டேன் கான்சர்ட் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து குயின் தவாகர் வந்து ஒரு புக்கை வந்து பரிசா கொடுத்துருக்காங்க அதுல எப்படி கிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரட்லாம் எழுதிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அப்போ அங்கே ஒரு பணியாளர் வந்து பயந்துட்டே ஓடி வந்து இந்த மாதிரி குயினை கூட்டோட இவங்களுமே பயந்துட்டு தான் இங்கே போயிட்டு அப்போ குயின் போயிட்டு பார்க்கும் தெரியுது கிரௌன் பிரின்ஸ் வச்சிருக்க இடத்துல வந்து குயின் தவகர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது குயின் தவகர் வந்து சொல்றாங்க இப்போ வந்து இவனுக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய நோயாச்சு இதுக்கு முன்னாடி இந்த நோய் வந்து கிரௌன் பிரின்ஸ் டேனுக்கும் வந்தது கடைசியில அவனுமே இறந்துட்டான்லன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அவனுக்கு ஒன்னாகாது அவன் வந்து ரெக்கவர் ஆயிடுவான்ற மாதிரி சொல்லும் போது உண்மையாக சொல்ல முடியும் இந்த நோய்க்கு வந்து மருந்தே கிடையாது இயற்கைக்கு போறமா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கிரௌன் பிரின்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பையன் வந்து கிரௌன் பிரின்ஸ் ஆக முடியும் உன்னோட மத்த நாலு பசங்க

கடக்க கூட முடியல அவன் உள்ள போய் சொல்லிட்டு ஒரு லேடியை வந்து வெளியே அனுப்புறேன் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து குயின் யூனு அவங்க வந்து குயினை பார்த்த உடனே நீ எதுக்கு இங்க வந்த நான் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் இதை கெடுக்கிறதுக்குன்னு வந்துட்டியான்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காங்க அப்ப குயின் சொல்றாங்க நீங்க தான் என்னோட வாழ்க்கையை வந்து காப்பாத்தணும் அது மோசமா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது போது அப்ப குயின் சொல்றாங்க உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீங்க வந்து முதல்ல போயிடுன்ற மாதிரி சொல்லும்போது குயின் வந்து கீழே உட்காந்துட்டு வேற அழ ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க தான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும் என்னோட பசங்களை காப்பாத்தணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் உங்களுக்கு என்ன நடந்ததோ அதே